ஹாய் கைஸ், வெல்கம் டு பாஸ்ட் ரிவைண்ட். நான் உங்கள் எம்ஜே. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தில் த்ரில்லிங்க்கும் ஹாரருக்கும் பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு வேற லெவல் எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. அப்படிப்பட்ட படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம எல்லாரும் கண்ணை முடிச்சு கேம் மாட்டிருப்போம்ல, அதில் ரூல்ஸ் என்ன வச்சிருப்போம், ஒருத்தவங்க கண்ணை மூடணும், 10 பேர் வந்து ஒழிஞ்சிக்கணும், அந்த ஒருத்தவங்க தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறவங்கள ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கிறானோ அவன் தான் திருப்பி கண்ணை மூடணும், மற்றவங்க எல்லாரும் ஒழிஞ்சிக்கணும். இதுதான் பற்றி நம்ம ஆடுற கேம். ஆனால் இந்த படத்தில் இதே கேம் தான் ஆட போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு போய் ஒழிஞ்சுப்பா, 10 பேர் அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும், அதுவும் விடியத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அப்போவே இந்த பொண்ணு சாவடிச்சிடணும். அப்படி இல்லை இவங்க எல்லாம் செத்துருவாங்க. அப்படி இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, எதனால இவங்க வந்து இந்த பொண்ணு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அப்படி இந்த பொண்ணு உயிரோடு இல்லைனா அவங்க செத்துருவாங்களா, இல்ல இவங்க பொண்ணு செத்துட்டு அவங்க எல்லாம் உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இப்படி வித்தியாசமான கதையை கொண்ட மூவி தான் 2019 ரிலீஸ் ஆன ரெடியார் நாட். இந்த படத்தை ஓபன் பண்ணா ரெண்டு சின்ன பசங்க ரொம்ப பதட்டத்தோட ஒரு பெரிய பேலஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. இப்படியே ஓடி போன ரெண்டு பேர்ல ஒரு பையன் பேரு டேனியல், இன்னொரு பையன் பேரு அலெக்ஸ். டேனியல்ன்ற பையன் அலெக்ஸ்ன்ற பையனை நீ இந்த கபோர்டுக்குள்ளவே இருன்னு சொல்லிட்டு அவனை கபோர்டு லாக் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட என்ன காப்பாத்து டேனியல், என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு டேனியல் இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட உடனே நிறைய பேர் மாஸ்க் போட்டுன்னு இவன் வயிற்றுலயும் நெஞ்சிலையும் அம்பு வச்சு குத்திட்டு அப்படியே அவனை ஒரு ரூம் குளத்திக்கு போறாங்க. அந்த ரூம் டோர்ல லிடோ மோஷன் எழுதிருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்து ஹீரோயின் கிரேஸ காமிக்கிறாங்க. இவளுக்கும் அலெக்ஸுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச சின்ன பையன் பெரிய பையன் ஆயிட்டான். இப்போ அந்த அலெக்ஸுக்கும் கிரேஸுக்கும் தான் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆக போகுது. அதுக்காக எல்லாருமே ரெடியா இருக்காங்க. அப்போ அலெக்ஸை பாக்கிறதுக்காக அவன் அண்ணன் டேனியல் உள்ள வந்து அவங்க கூட ஜாலியா பேசிட்டு, அப்ப டேனியல் ஹீரோயினை பார்த்து நீ இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்றான். சரி, இருந்தாலும் உங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அலெக்ஸும் பாத்தீங்கன்னா அதே தான் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றான், டேனியல் சொல்றது கரெக்ட் தான், நீ இந்த குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேன், நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் இதை பத்தி பெருசா எடுத்துக்காம நான் எப்பவுமே இவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி சொல்லும் போது இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் கிரேஸுக்கும் மலேசுக்கும் மேரேஜ் நடக்குது. மேரேஜ் நடந்து முடிஞ்ச உடனே எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஹெலனான்ற ஒரு ஆண்டி பாத்துக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் டேனியலோட ஒய்ஃப் டேனியல் கிட்ட இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறா, ஆனா நம்ம ஃபேமிலி ஒருத்தி இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப டேனியல் ஆமா இவன் நம்ம ஃபேமிலி ஒருத்தி கிடையாது, அவளுக்கு வந்து ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் அவங்க அப்பா கிட்ட ஃபிச் வந்து எப்படி செட் ஆயிருக்கானா அப்படின்னு கேட்கும்போது ஃபிச் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, ஆனா அவன் நம்ம ஃபேமிலி ஒருத்தனா இருக்கிறதுனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அலெக்ஸோட அம்மா பெக்கி கிரேஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிற, என் பையனுக்கு கரெக்டா செட் ஆவ, ஆனா நீ வந்து என் ஃபேமிலி ஒருத்தியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க படத்தை ஃபுல்லா பார்த்த மட்டும் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்ச உடனே ரோஸும் அலெக்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்ப அந்த ஹெலினான்ற ஆன்டி உள்ள வந்து கேம் ஸ்டார்ட் ஆக போது ஒழுங்கா ரெண்டு பேரும் கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்றா. அப்ப கிரேஸ் வந்து அலெக்ஸ் கிட்ட என்ன கேம் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்ப அலெக்ஸ் வந்து இந்த கேம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். நீ இந்த கேம் ஆடினா மட்டும்தான் எங்க ஃபேமிலி ஒருத்தி ஆக முடியும், இந்த கேம்ல நீ வந்து வின் பண்ணணும் அவசியம் கிடையாது, நீ ஜஸ்ட் ஆடினா மட்டும் போதும், அப்படி ஆடிட்டனா நீ எங்க ஃபேமிலி ஒருத்தி ஆயிருவ, இது வந்து நம்மளோட கல்யாணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன், இது வந்து எங்களோட ஃபேமிலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, இதுதான் வந்து நாங்க எப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம், யாருக்கெல்லாம் மேரேஜ் ஆகுது அவங்க கேம் ஆடுவாங்க, அந்த கேமுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் எங்க ஃபேமிலி ஒருத்தராவாங்க. இந்த விஷயத்தை அலெக்ஸ் சொன்ன உடனே அப்ப கிரேஸ் அது என்ன மாதிரி கேமா இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, அப்ப அலெக்ஸ் சொல்றான் அது ஒரு ஜஸ்ட் கார்டு கேம் மாதிரி தான் இருக்கும், அந்த கேம்ல என்ன எழுதி இருக்கோ அதை நீ பண்ண போற, அது நீ இதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்றான். அப்ப கிரேஸ் சொல்றா இந்த ஃபேமிலியில நான் ஜாயின் பண்ணனா இந்த கேம் ஆடினா மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும்னா கண்டிப்பா நான் அந்த கேம் ஆடுறேன் இப்படி சொல்லி முடிச்ச உடனே அலெக்ஸ் நீ இப்ப கீழே வெயிட் பண்ணிட்டு நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதனால அலெக்ஸ் அங்கிருந்து போயிடுறான். ஆக்சுவலா இது ஒரு பெரிய பேலஸ், இந்த பேலஸ்ல பாத்தீங்கன்னா சீக்ரெட் டோர்ஸ் நிறைய இருக்கும், சீக்ரெட் ரூம்ஸ் நிறைய இருக்கும். இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஷார்ட் கட்ல இந்த சர்வெண்ட் எல்லாம் யூஸ் பண்ற ரூம், அந்த ரூம் வழியா வந்து தான் பாத்தீங்கன்னா ஹெலனா ஆண்டி கேம் ரெடியா இருக்க வாங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் கீழே வந்து கிரேஸ் கிட்ட அலெக்ஸோட அம்மா நல்ல வேலை நீ அலெக்ஸ் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு, அலெக்ஸ் வந்து 2 வருஷமா வீட்டுல இல்லவே இல்லை, எங்க போனாலும் தெரியல, பையனால உன்னை லவ் பண்ணதுனாலதான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கான், சோ நான் இதனாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும், அதனாலே உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசி முடிச்ச உடனே அலெக்ஸ் வந்து கிரேஸ் கிட்ட எங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது இம்பார்ட்டன் விஷயம் சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறான். அப்ப கிரேஸ் சொல்ற அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இப்ப அலெக்ஸோட தங்கச்சியும் பிச்சும் வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப அலெக்ஸோட தங்கச்சி கிரேஸ் கிட்ட வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ அப்போ கிரேஸ் சொல்றா நான் உங்களோட ஃபேமிலியில கண்டிப்பா ஒருத்தி ஆவா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ அலெக்ஸோட தங்கச்சி நானும் அதான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அலெக்ஸோட ஆண்டி அந்த விஷயத்தை அவரு தான் முடிவு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது அலெக்ஸோட அப்பா வந்து இப்ப டைம் 11:55 ஆகுது, வாங்க எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போறாரு. அந்த ரூம் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிச்ச அந்த லீவ் டெமோஸ். இந்த ரூமுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோடு, மத்த யாரும் உள்ள போக கூடாது. இப்படி எல்லாரும் உள்ள போன உடனே அந்த ரூம் கிரேஸ் சுத்தி பாக்குறா, அந்த ரூம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் டேபிள் சுத்தி உட்காந்துக்கிறாங்க. அப்ப கிரேஸ் கிட்ட இந்த கேம் ஆடத்துக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கிரேஸ் அது கேம் பொறுத்து தான், நான் அதுக்கு ரெடியா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அந்த கேம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அலெக்ஸோட அப்பா ஒரு சின்ன பாக்ஸ் காமிச்சு, இந்த பாக்ஸ் உள்ள நம்ம எம்டி கார்டு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கேம் பிரிண்ட் பண்ணி வெளியே கொண்டு வரும், அந்த கேம் தான் வந்து எல்லாருமே ஆடுவாங்க, சோ அதனால நீ அந்த மாதிரி கேம் தான் ஆட போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி கார்டு எடுத்து அந்த பாக்ஸ் உள்ள வச்சு அந்த பாக்ஸ் மூடிட்டாரு. அப்ப கிரேஸ் நான் வந்து ஜஸ்ட் ஓபன் பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அலெக்ஸோட அப்பா ஆமா அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பக்கத்துல நான் சொல்றேன் எனக்கு வந்து செஸ் கேம் வந்துச்சு, எனக்கு வந்து பில்லியர்ட்ஸ் கேம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாத்தி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து கார்டு எடுக்கிறா. அந்த கார்டுல பாத்தீங்கன்னா
தான் ஹைட் அண்ட் சீக்னு எழுதியிருக்கு. இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எல்லாரோட மூஞ்சும் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா மாறிடுது. அப்ப அலெக்ஸ் வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கான். அப்ப கிரேஸ் எல்லாரையும் பார்த்து ஓகே தானே, இது ஐடென்சி கேம் தானே, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேக்குறா. மத்தவங்க எல்லாரும் மாமா இப்ப நீங்க அந்த கேம் தான் ஆட போற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அலெக்ஸோட அப்பா கிரேஸ கூப்பிட்டு நீ தான் இப்ப ஒளிஞ்சுக்க போற, இந்த வீட்டுல நீ எங்க உனப்ப ஒளிஞ்சுக்கோ, நாங்கெல்லாம் உன தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிரேஸ் வந்து எவ்வளவு நான் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கேக்கும் போது கால விடிய வரைக்கும் நீ ஒளிஞ்சிட்டு இருந்தா போதும், அதுக்கு மேல நீ ஒளிய தேவை அப்படின்னு சொல்லும் போது அப்ப கிரேஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறா. கால வரையும் எப்படி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது இல்லமா அதுதான் ரூல்ஸ், நீ விடிய வரையும் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிரேஸ் அவர்கிட்ட கேக்குறா, இந்த வீட்டுல தான் இவ்வளவு கேமராஸ் இருக்கு, நான் எப்படி மறைஞ்சிக்க முடியும், நீங்க கேமரா வழியா நான் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும் போது அப்ப அலெக்ஸ் அப்பா சொல்றாரு, நாங்க இந்த கேம் ட்ரெடிஷனல் ஆடுவோம், அந்த காலத்துல எல்லாம் கேமராலாம் கிடையாதுல, சோ அதனால நாங்க எல்லா கேமரையும் ஆஃப் பண்ணிடுவோம், எல்லா டோரையும் நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம், சோ நீ இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இருக்க முடியும், வேற எங்கேயும் போக முடியாது, நாங்களா உன்ன தேடி கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீ வந்து அவுட் ஆவ, அதனால நீ வந்து கேமரா பத்தி யோசிக்காத, இது வந்து கண்டிப்பா ஃபேரான கேம் தான், நீ எப்படி யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கே அதே மாதிரி நாங்களும் வந்து எங்க இருக்குன்னு தெரியாம தேட போறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே ஹீரோயின் சரி ஓகே நான் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியத்துக்காக போயிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில கண்ணு அப்புறம் வில்லம்பு அப்புறம் கையில பெரிய கோடாரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை கொலை பண்றதுக்காக கிளம்புறாங்க. ஆனா இவளை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அலெக்ஸ் இவங்க பண்றதை தடுக்காம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம ஹீரோயின் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு நம்ம ஐடென்சி காட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டுல ஒரு சின்ன லிப்ட் இருக்கும், தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஈஸியா வந்து மேல கொண்டு போறதுக்கும் கீழே கொண்டு போறதுக்கும் ஒரு லிப்ட் இருக்கும், அந்த லிப்ட்ல போயிட்டு ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அப்படி கிளம்புறாங்க. இப்படி ஹீரோயின் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அலெக்ஸ் எங்கேயும் வெளியே போயிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேனியலோட ஒய்ஃப் இவ்வளவு போக விடாம பாத்துட்டு இருக்கா. ஆனா அலெக்ஸ் சீக்கிரம் டோர் வழியா வெளியே போயிட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து அவனோட ஒய்ஃபை காப்பாத்தியே ஆகணும், இல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சாவடிச்சிருவாங்களே, சோ அதனால அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லாம சீக்கிரம் டோர் வழியா போயிட்டான். அதுக்கப்புறம் டேனியலோட ஒய்ஃப் அலெக்ஸ் நீ உள்ளதான் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணும்போது உள்ள அவன் இல்ல, அவளை பார்த்த உடனே அவ அலெக்ஸ் நீ எங்கடா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேரத்துக்காக போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபிச்சும் அலெக்ஸோட அம்மாவும் காமிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது அப்ப ஃபிச்சோட கையில பாத்தீங்கன்னா கிராஸ்போ இருக்கு, அந்த கிராஸ்போ எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு ஃபிச் அலெக்ஸோட அம்மா கிட்ட கேட்கும் போது அப்ப அலெக்ஸோட அம்மா சொல்றாங்க இதனாலதான் உன்னை சுத்தமா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபிச் என்ன சொல்றான், எனக்கு கொஞ்சம் வயிற்று கலக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த சின்ன லிப்ட்ல இருக்க முடியாம சரி நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா, யாருமே அந்த இடத்துல இல்ல, சரி ஓகேன்னு பொறுமையா நடந்து போயினே இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அவ வாயில யாரை கை வச்சு இருக்கிறாங்க யாருன்னு பாத்தினா அலெக்ஸ் தான். அவளை கூப்பிட்டு வந்து அவகிட்ட பேசலாம் ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மூணு வேலைக்காரி இருப்பாங்க. அந்த வேலைக்காரில ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல ரெண்டு பசங்க இருப்பாங்க, சின்ன பசங்க, அந்த ரெண்டு சின்ன பசங்களையும் தூங்க வச்சிட்டு இருக்கா. தூங்க வச்சுட்டு இருக்கும்போது இவ்வளவு சேர்ந்து தூங்கிட்டா தூக்கத்துல இருந்து முடிச்சு பார்க்கும்போது அந்த அதுல இருந்து ஒரு பையன் காணாம போயிட்டான். அவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் தேரத்துக்காக அப்படியே ஏந்தி போயிட்டு இருக்கா. இப்படி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அலெக்ஸ் ஹீரோயினை கூப்பிட்டு பெட்டுக்கு பின்னால ஒளிஞ்சிக்கிறான். அப்படி ஒளிஞ்சிட்ட உடனே ஹீரோயின் வந்து என்னாச்சு அப்படி கேட்கும்போது சைலண்டா இருக்கும் யாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு கரெக்டா அந்த பெட்டுக்கு பின்னாடி வந்து செக் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது டக்குன்னு வெளியே ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு அந்த பையனை தான் இருப்பானு சொல்லிட்டு அந்த பையன் பேர் கூப்பிட்டு வெளியே போறா. கரெக்டா அந்த டைம்ல அவ தலையில யார சொல்றாங்க, அவ்வளவுதான். இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டு போயிச்சு, எதுக்கு இந்த பொண்ணை சுட்டாங்கன்னு சொல்லிட்டு சம கன்ஃபியூஷன். இப்படி சுட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அலெக்ஸோட தங்கச்சி தான். இப்படி சுட்ட உடனே அவ வந்து கத்தரா, நான் அவளை சுட்டுட்டேன் அவளை சுட்டுட்டேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றா. இவ கூப்பிட்ட உடனே எல்லாரும் வராங்க. வந்த உடனே அந்த செத்து பொண்ணு பொண்ணு பார்க்கும்போது இவ்வளவு எதுக்கு நீ சுட்ட, இவ வந்து நம்ம வீட்டுல வேலை செய்ய பொண்ணு, நம்ம சுட வேண்டியது கிரேஸ் தான். அவ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருவா, இவ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா, அது கூட உனக்கு தெரியாது, கையில துப்பாக்கி வந்து யாரும் சுட்டுருவே அப்படின்னு சொல்லிட்டு இவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அலெக்ஸோட அம்மா சொல்றாங்க முதல்ல இது வந்து டிஸ்போஸ் பண்ணுங்க, கிரேஸ் வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால மத்த எல்லாரும் செத்து பொண்ணு பொண்ணு உடம்ப தூக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து செம்ம ஷாக்ல இருக்கா, என்ன நடந்துச்சு இப்போ, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஷாக்கு. இப்ப அலெக்ஸ் அவளை கூப்பிட்டு நம்ம இங்க இருக்க தேவையில வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரட் டோர் வழியா அவளை வந்து வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிரேஸும் அலெக்ஸும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அலெக்ஸ் சொல்றான் அவங்க உன்ன கொலை பண்ணலாம், இந்த ஃபேமிலிக்கு பெருசு நடக்கும் சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருக்காங்க, சோ அதனால காலக்குள்ள உன்ன கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க, அப்பதான் இவங்க எல்லாம் சாவாம இருக்க முடியும் சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் இதுல என்ன கதை மாதிரி இருக்கு, இந்த கதையை நம்பிட்டு வந்து என்ன சாவடிக்க ட்ரை பண்றீங்க, இந்த கேம் நான் ஆடாம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப அலெக்ஸ் சொல்றான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கேம் ஆடாம அவாய்ட் பண்ணிருக்காங்க, அப்படி அவாய்ட் பண்ணாங்க எல்லாருமே அடுத்த நாள் காலையில செத்து போயிருக்காங்க, அவங்க மட்டும் இல்லாம அவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் செத்து போயிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கு. அதனாலதான் இந்த ஃபேமிலியில யாரெல்லாம் புதுசா மெம்பர் ஆகிறாங்களோ அவங்க பாக்ஸ் என்ன சொல்றதோ அந்த கேம் கண்டிப்பா ஆடியதான் அவன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவங்க ஆடாம விட்டுட்டாங்கன்னா அவங்களும் செத்துருவாங்க, இந்த ஃபேமிலிக்கு எல்லாருமே செத்துருவாங்க. இப்ப ஹீரோயின் எல்லாரும் இந்த மாதிரி கேம் தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஐடென்டி கேம் வந்து இது வரைக்கும் யாருமே ஆனதே கிடையாது, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் ஆடிருக்காங்க, அதுக்கப்புறம் உனக்கு தான் வந்திருக்கு இந்த கேம், மத்தவங்க எல்லாருக்கும் நார்மல் கேம் தான் வந்திருக்கு, உனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கேம் வந்திருக்கு, சோ கண்டிப்பா நீ ஆடிதான் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அதே டைம்ல இந்த பாத்ரூம்ல ஃபிட்ச் உக்காந்து அந்த கிராஸ் பாய் எப்படி ஆப்ரேட் பண்றது சொல்லிட்டு யூடியூப் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஏன் என்ன வந்து இப்படி மாட்டி விட்டு, நான் லவ் பண்ண சொன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கேட்டேன் எதுக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டு அப்படின்னு கேட்கும் போது அப்ப அலெக்ஸ் சொல்றேன் நான் உன லவ் பண்ண, இன்கேஸ் நான் இதை சொல்லியிருந்தேன் நீ என்ன லவ் பண்ணிருக்க மாட்டேன், நான் லவ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் நீ என்ன மேரேஜ் பண்ணிருக்க மாட்டேன், நீ எனக்கு வேணும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன் அதனால தான் வந்து எல்லாத்தையும் மறைச்சேன், அதனால தான் இந்த வீட்டு விட்டு 2 வருஷம் தள்ளி இருந்தேன், ஆனா மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த கேம் ஆடணும் அப்படி இல்லனா செத்துருவாங்க சொன்னதுனால தான் மட்டும் நான் வந்து இந்த வீட்டுக்கு வரணும் ஆசைப்பட்டேன், இல்லைனா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த கேம்ல எப்படியா தப்பிக்கணும், அதனால என்ன பண்றேன் இந்த வீட்டோட எல்லா டோரையும் லாக் பண்ணிச்சிருப்பாங்க, நான் ரூம்ல போய் எல்லா டோரையும் அன்லாக் பண்ணிடுறேன், சோ நீங்க தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அலெக்ஸ் சொல்றான் நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா கிச்சன் வரும், அந்த கிச்சன் டோருக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு நான் வந்து இந்த டோர் அன்லாக் பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ தப்பிச்சு போயிரு. இப்படி சொன்ன உடனே ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அவரோட ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணியா இருக்கு, சோ அதனால அவர் ட்ரெஸ் கீச்சு போட்டு
போட்டுட்டு பாதி டிரெஸ் ஓட நடந்து போயிட்டு இருக்கா. இப்படி நடந்து போறவ அலெக்ஸ் சொன்னதை மறந்துட்டு லெப்ட் போனுமா ரைட் போனுமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இதே டைம் அந்த பொண்ணு சாவடிச்சிருப்பாங்க. சோ இப்போ அந்த பொண்ணை தூக்கிட்டு டேனியல் அவங்க அப்பா அதுக்கப்புறம் டேனியலோட ஆன்டி ஹெலினா இவங்க மூணு பேரும் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு டோர் திறக்க சத்தம் கேக்குது. அந்த டோர் யார் திறக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். கிச்சன் டோர் திறக்கிறதுக்கு பதிலா இவங்க இருக்க அதே டோர் பக்கம் திறந்துட்டா. இப்படி பார்த்தவொன்னா அவங்க தூக்கிட்டு போயிட்டு இருந்த அந்த பணத்தை கீழே போட்டுட்டு சுருத்துக்காக ரெடி ஆகும் போது ஹீரோயின் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றா. அப்படி ஓடும் போது அலெக்ஸோட தங்கச்சி அவளை பார்த்து சுட ஆரம்பிக்கிறா. அலெக்ஸோட தங்கச்சிக்கு சுடவே தெரியல போல இருக்கு. அவ எங்கெங்கயோ சுட ஆரம்பிக்கிறா. எங்கெங்கயோ சுட்டு உடனே கண்ணு கீழே வருது. கண்ணு கீழே வந்து கண்ணை மூடுறா. கண்ணை மூணு கேப்ல நம்ம ஹீரோயின் அவளை தாண்டி போயிட்டா. அப்ப அந்த பொண்ணோட அப்பா உனக்கு ஏன் சுடவே தெரியாது அப்படின்னு கேட்கும்போது அவளை பார்த்தவொன்னு ஒரு பத்திரத்துல எப்படி சுடணும்னு தெரியாம சுட்டுட்டேன் இப்படின்னு இவன் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு பில்லியட்ஸ் ஆற பிளேஸுக்கு போயிட்டு அங்க ஏதாவது டோர் ஓப்பன் இருக்கான் செக் பண்ணி பாக்குறா. டோர் ஓப்பன்லே இல்ல. அப்ப ஒரு சேர் எடுத்து பக்கத்துக்கு ஜன்னல் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அப்ப யாரோ ஒருத்தன் நடந்து வர சவுண்ட் கேக்குறதுனால எடுத்த சேர் அப்படியே பொறுமை கீழே வைக்கிறா. அதுக்கப்புறம் கபோர்டு பக்கத்து நின்னுட்டு அவ யாராவது வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படி பாத்துட்டு இருக்க டைம் ஹீரோயினுக்கு அவ்வளவு மூச்சு வாங்குது, அவ்வளவு பயத்துல இருக்கிறா. அவ கரெக்டா அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு டேனியல் உள்ள வரான். உள்ள வந்த டேனியல் ஹீரோயினை பாத்துறான். ஆனா பாத்துட்டு நான் இங்க இருக்க சரக்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் டேனியல் கிட்ட டேனியல் என்ன சுற்றாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தப்பிச்சு போறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்ப டேனியல் சொல்றான் என்னால ஒன்னு ஹெல்ப் பண்ண முடியாது, இது எங்களோட பழக்க வழக்கம், கண்டிப்பா எல்லாரும் இந்த கேம் ஆடதான் செய்வாங்க, இது எங்களோட தலைமுறையா வந்து இருக்க ஒரு கேம், இந்த கேம் என்னால எடுத்துற முடியாது, நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தரேன், அதுக்கப்புறம் நம்ம தங்களை கூப்பிடுவேன், அதுக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சு போய் சொல்றதுனால ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயினே இருக்கிறா. அப்ப டேனியல் கவுண்ட் பண்ணும்போது ஒன்னு ஒன்றரை ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி நின்று இருக்கான். ஆக்சுவலா டேனியலுக்கு அலெக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அலெக்ஸோட ஒய்ஃப் இருக்கிற நம்ம ஹீரோயினையும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது அவனுக்கு. அதனால டேனியல் அலெக்ஸ்க்காக நம்ம ஹீரோயினை சாவடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயின் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் டேனியல் எல்லாருக்கிட்டையும் அவ இங்கதான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பிளேஸுக்கு வராங்க. பிளேஸுக்கு வந்துட்டு எங்க போயிட்டு அவன் கேட்கும்போது அவன் என்ன ஏமாத்திட்டு இங்க தப்பிச்சு போயிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப டேனியலோட தங்கச்சி நான் என்னோட கண்ணை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவரோட ஹஸ்பண்ட் ஃபீச் கண்ணு போன பரவாயில்ல என்னோட கிராஸ் போன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்குறான். அந்த டைம் அவங்க வீட்டை வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்க ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிராஸ் போ பட்டன் ஆன் ஆயிருது. அந்த கிராஸ் போல இருந்து அம்பு போயிட்டு அந்த பொண்ணு வாயில சொருவிடுது. அவ்வளவுதான் அந்த வேலைக்கார பொண்ணு அப்படியே கீழே விடுறா. அதுக்கப்புறம் அந்த ஆன்டி ஹெலினா நம்ம எப்படியாவது அப்படின்னு சொல்லும் போது அந்த கீழே அடிபட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து வழியில முனமுனுங்கிறா. திருப்பி அந்த ஆன்டி நம்ம எப்படியாவது அப்படின்னு சொல்லும் போது திருப்பி அதை முனமுனுங்கிறா. இவன் என்ன நான் பேசுறது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சு இந்த கோடரி வச்சு அந்த பொண்ணோட தலையை வெட்டி எடுத்துறா. வெட்டி எடுத்த உடனே அப்புறம் சொல்றாங்க நம்ம அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சா அவனை வெட்டியதுக்குள்ளேயே இல்லைனா நம்ம எல்லாருமே செத்து விடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க நம்ம எதுக்கு செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கேமரால அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் அவளை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த ஆன்டி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது, நம்ம இந்த கேம் ட்ரெடிஷனலா தான் ஆடணும், கேமரா யூஸ் பண்ணி ஆறு வந்து தப்பான விளையாட்டு, கேமரா வந்து இப்ப கண்டுபிடிச்ச விஷயம், அது வச்சு நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது அப்ப மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க அந்த காலத்துல இந்த மாதிரி துப்பாக்கி இருந்துச்சா, இல்ல அந்த காலத்துல டோர் லாக் பண்றதுக்கு செக்யூரிட்டி லாக்லாம் இருந்துச்சா, அந்த காலத்துல எதுவுமே இல்ல ஆனா இப்ப நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றீங்க ஆனா செக்யூரிட்டி கேமரா மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்களே, ஒழுங்கா விளையாடணும்னா நீங்க வந்து அந்த டோர் லாக் பண்ணாம கண்ணை யூஸ் பண்ணாம வெறும் வில்லு அம்பு வச்சு தான் யூஸ் பண்ணணும், ஆனா நீங்க மத்த எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஆனா செக்யூரிட்டி கேமரா மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஆன்டியும் அப்புறம் அலெக்ஸோட அம்மாவும் சரி ஓகே செக்யூரிட்டி கேமரா யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு எங்க கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு அப்படியே சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்ட்ரைட்டா லீடர் மோஸ்ன்ற ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு யார் வந்தாலும் நான் சுட்டு சாவடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. இப்படி வந்துட்டு கரெக்டா கிச்சனுள்ள என்ட்ர ஆகிறா. கிச்சனுள்ள என்ட்ர ஆன உடனே அந்த டோர் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. அதே டைம் அலெக்ஸ் என்ன பண்றான் அந்த கேமரா ரூம்ல என்டர் ஆயிட்டு அந்த கேமராவையும் அப்புறம் அந்த டோர் எப்படி அன்லாக் பண்றதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு எப்படி அன்லாக் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணனும் அங்க இருந்து வெளியே போறதுக்கு ரெடியா இருக்கிற டைம்ல கரெக்டா செக்யூரிட்டி இன்சார்ஜ் வந்து ஒருத்தன் உள்ள வரான். உள்ள வந்தவன அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றா அவனுக்கு பக்கத்துல இருந்த டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். இவன் என்ன பண்றான் சரி டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டவ் பார்த்து வச்சு டீ சுட வச்சுட்டு இருக்கான். இதே டைம் அலெக்ஸ் எப்படியோ செக்யூரிட்டி கேமரா ஆன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா கையில் வச்சிருக்க கண்ணில் அந்த தோட்டாவை எடுத்து போடும் போது சவுண்ட் வருது. இந்த சவுண்டை கேட்ட உடனே செக்யூரிட்டி இன்சார்ஜ் யார் இந்த டேபிள் பின்னாடி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போறான். அப்ப அந்த டேபிள் பின்னாடி யாருமே இல்ல, ஏன்னா ஹீரோயின் அந்த பக்கத்துல இருந்து வேற பக்கம் வந்து நிட்டா. அதுக்கப்புறம் சரி ஓகே யாருமே இல்ல நம்ம போய் டீ வைக்கலாம் சொல்லி டீ வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு போடுறான். பாட்டு பாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்றா அந்த தோட்டாவெல்லாம் லோட் பண்ணிட்டு டக்குன்னு கண்ணை எடுத்து லாக் பண்றான். அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்ப ஒரு சவுண்ட் கேட்டதுனால அவன் டக்குன்னு பாட்டு நிப்பாட்டிட்டு சரி ஓகே இது சும்மா சவுண்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாட்டு போட ஆரம்பிக்கிறான். அப்ப அலெக்ஸ் என்ன பண்றான் அந்த டோர் அன்லாக் பண்ணி விட்டுறான். இந்த அன்லாக் பண்ண சவுண்ட் வந்து இவனுக்கு கேட்டுருது. இவன் கேட்ட உடனே யாரோட அந்த டோர் அன்லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட போகும்போது ஹீரோயின் அவ கையில் வச்சிருந்த கண்ணை வச்சு நீ அங்கிருந்து நவுந்து போயிரு இல்லைன்னா அவன் சுட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் இதுமே கேட்காம நீ முடிஞ்சா என்ன சுட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்றான். டக்குனு ஹீரோயின் கோவத்துல அந்த துப்பாக்கியை சொல்றா. ஆனா அந்த துப்பாக்கில இருந்து எந்த ஒரு குண்டுமே போல. அப்பதான் செக்யூரிட்டி இன்சார்ஜ் சொல்றான் அந்த துப்பாக்கி வந்து வெறும் ஷோக்காக நாங்க வச்சிருந்தோம், அது உண்மையான துப்பாக்கி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோயின் அவன் சுட வச்சிருந்த அந்த ஒரு டீயை எடுத்து அவன் மண்டியில் அடிச்சிடறா. அடிச்சவன முகம் வெந்து போயிருது. இதே டைம் அலெக்ஸோட அப்பாவும் டேனியலும் வெளியே நின்னுட்டு அலெக்ஸ் இருக்கிற அந்த கேமரா ரூமுக்கு வந்துட்டு ஒழுங்கா டோர தர அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது அலெக்ஸ் என்ன பண்றான் அந்த கேமரா செட்டிங் மிஷினையும் அவர் உடச்சு போட்டுறான். உடச்சு போட்டோம்னா அந்த கேமராவும் ஒர்க் ஆகல. இப்ப அந்த டோர் அன்லாக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு யாராலையும் பார்க்க முடியாது. உடனே அவங்க அப்பா என்ன பண்ற டோர்லாம் உடச்சிட்டு உள்ள வந்துட்டு என்ன அலெக்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இப்ப உயிரோட இருந்தா நம்மள செத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அலெக்ஸ் என்ன பண்றான் அவங்க அப்பா அப்பாவோட கருத்து நினைச்சு அவங்க அப்பா சாவடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப டேனியல் அலெக்ஸ் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா என்ன பண்றான் அலெக்ஸ் அவரோட கையை எடுத்துறான். எடுத்த உடனே அவங்க அப்பா அவன் தலையில அடிச்சுட்டு அவனை மயக்க வச்சுட்டு இவன ஒழுங்கா எங்க தூக்கி போயிரு இவனால தான் நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்படி அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் கிட்ட தப்பிச்சு வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லிப்ட் ஒழிஞ்சிட்டு இருப்பான். அந்த லிப்ட் உள்ள போய் ஒளிதான் சொல்லிட்டு ஓபன் பண்ணும்போது அந்த லிப்ட் உள்ள இன்னொரு வேலைக்கார பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவன் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வீட்டுல ரெண்டு வேலைக்கார பொண்ணு செத்துட்டாங்க நானும் செத்துருவானு சொல்லிட்டு பயமா இருக்கான் அதான் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் வந்து நீங்க ஒளிஞ்சுக்கோ நம்ம எங்க தப்பிச்சு போல அப்படின்னு சொல்றான்.
இப்படி ஹீரோயின் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அவன் என்ன பண்றான், அவன் நீங்க தேடிட்டு இருக்கவன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படி கத்தும் போது அந்த லிப்டோட பட்டன் அவளே ஆன் பண்ணிடுறான். அந்த லிப்ட் அப்படி லாக் ஆகி அந்த பொண்ணு அப்படி நசுங்கி செத்து போறான். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் எல்லாருக்கும் போயிட்டு இந்த மாதிரி என்னால வந்து சிஸ்டம் ரெடி பண்ண முடியல, வெளியே இருக்க எல்லா டோரும் ஓப்பன்ல தான் இருக்கு, இப்ப ஹீரோயின் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அலெக்ஸ் ஒரு இடத்துல கட்டி போட்டு அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவன் சொன்ன உடனே அதனால அலெக்ஸோட அப்பா சரி ஓகே மத்தவங்க அந்த பொண்ணு பிடிக்கிறதுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அதனால மத்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அலெக்ஸோட அப்பாவும் அப்புறம் அவங்களோட ஆன்டி என்ன பண்றாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அலெக்ஸ் தான், அலெக்ஸ் வந்து நம்மளோட ஃபேமிலியோட கல்ச்சரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இந்த பொண்ணு உயிரோட வந்து நம்ம எல்லாம் செத்துருவோம் சொல்லிட்டு ஏன் உனக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்டி சொல்றான், நீங்க வந்து என்னோட ஹஸ்பண்டை சாவடிக்கும் போது கூட நானும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நம்ம ட்ரெடிஷனும் நம்மளோட கல்ச்சரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் டோட்டலா மாறலையா, அதனால கண்டிப்பா இவனும் மாறுவான், இவனுக்கு இந்த மாதிரி டைம் எடுக்கும். உடனே அலெக்ஸ் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் கண்டிப்பா, சோ அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு அவனும் மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இவங்க ரூமுக்கு வெளியே நின்றுட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இவன் மட்டும் கிடையாது அலெக்ஸும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கேட்டுனே தான் இருக்கிறான். இப்படி இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோயின் அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போறேன்னு சொல்லிட்டு அங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்படி போறோம் எங்க போறான்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டு பண்ண இருக்கும், அந்த ஆட்டு பண்ண கிட்ட போறான். அந்த ஆட்டு பண்ண கிட்ட போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டு யாரும் வந்துட்டு இருக்காங்க. இவ பயத்துல என்ன பண்றா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். இவ்வளவு யார் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் தங்கச்சி பசங்க. அதுல ஒரு பையனை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து அப்பா இவனை தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச வர டைம்ல இந்த பையன் என்ன பண்றான் கையில ஒரு கண்ணு வச்சு நம்ம ஹீரோயினோட கையில சுட்டுறான். ஹீரோயினோட கையில சுட்ட உடனே ஹீரோயின் கை பாத்தீங்கன்னா அப்படி ஓட்டி ஆயிருது. ஹீரோயின் அதுக்கப்புறம் சம கோவப்பட்டு என்ன சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சுட்டு அந்த சின்ன பையன் வச்சு இந்த டார்ச் எடுக்கும்போது கரெக்டா ஒரு ஆடு வந்து அவளை இடிக்கிற மாதிரி வரதுனால டக்குன்னு ஹீரோயின் பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி விழுறா. பின்னாடி விழும் போது ஒரு சீக்ரெட் டோர் இருக்கும், அந்த சீக்ரெட் டோர் வழியா டமால்னு கீழே வந்து விழுறா. இப்படி விழுந்தவ சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தவங்க சாவடிச்சிருப்பாங்க அவனோட பணம் இருக்குது, அதே மாதிரி செத்து போன ஆடோட பணங்களும் நிறைய இருக்குது. இதை பார்த்த உடனே ஹீரோயின் கொமட்டுது வாந்தி வர மாதிரி இருக்கு. சரி இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும், அந்த ஏணிப்படி ஏறலாம் ட்ரை பண்ணும்போது அவளுக்கு ஒரு கையில அடிபட்டு இருக்கு. இப்ப அந்த கையில அடிபட்டதுனால அவளால ஏற முடியல ஒழுங்காவே. எப்படியோ பொறுமையா அந்த ஸ்டெப்ஸ் ஏறிட்டே வரும்போது அந்த ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன்ல பாதியா உடையுது. உடஞ்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையால தான் பிடிச்சிருக்கா. ஆனா இப்ப அவளால ஒரு கையால அந்த இடத்து மேல ஏறவே முடியல. சரி அடிபட்ட கையை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண வரும்போது ஒரு ஆணி பாத்தீங்கன்னா குடுங்காமோ அப்படின்னு நிக்குது. அந்த ஆணி மேல தான் பாத்தீங்கன்னா இவ கரெக்டா அடிபட்ட கை தூக்கி வைப்பா பாருங்க. ஆல்ரெடி அந்த கை ஓட்டியா இருக்கு. அந்த ஓட்ட இருக்கிற அந்த பிளேஸ்ல கரெக்டா ஆணி உள்ள போந்துச்சு. அவ்வளவுதான் அவ செம்ம கத்து கத்துறா. சரி எப்படியாவது நான் மேல ஏறுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆணி சொருவிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியோ பிடிச்சி மேல ஏறி வரா. மேல ஏறி வந்தவனே இப்ப அந்த ஆணியை புடுங்கணும். அந்த ஆணியை புடுங்கிறதுக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, வேற லெவல்ல இருக்கும். அப்படியே டக்குன்னு புடுங்கிட்டு கத்துவா. அவளால கத்தவும் முடியாது, ரொம்ப அதிகமாகும். அவளால கத்தாம இருக்கவும் முடியல. ஓரளவுக்கு பாதியில கத்திட்டு அப்படியே எழுந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே அந்த சின்ன பையனை பார்த்துட்டு எரும் மாட்டு பயல உன்னை சின்ன பையன் நினைச்சு உங்ககிட்ட பேச வந்த என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை பச்சை பச்சை கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோ நாங்க வந்து தப்பிச்சா போதும் சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டே இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும் போது டேனியலோட ஒய்ஃப் கண்ணில் படுறா. நீ இதுக்கப்புறம் செத்தடின்னு சொல்லிட்டு அவளை ஏம் பண்ணி ஒரு ஏரோ விடுறா. ஆனா அந்த ஏரோ பாத்தீங்கன்னா அவ கிட்டே போக மாட்டேங்குது, கீழே வந்துச்சு. இதை பார்த்த உடனே செம்ம அப்செட்ல, சே இதை என் கிட்ட கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாருக்கிட்டையுமே அவ இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கா அவளே புடிங்க அப்படின்னு சொல்றான். இப்படியே ஓடி போன ஹீரோயின் ஒரு கேட்டை பாக்குறான். அந்த கேட்டுக்கு வெளியே பார்க்கும்போது ஏதோ ஒரு கார் வந்துட்டு இருக்கு. இந்த கார் அனுப்பி நம்ம இங்கே தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கேட்ல இருந்து எப்படியா வெளியே போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த கேட்டு பாத்தீங்கன்னா ஹைட்ல இருக்கு, அவளால வந்து ஒரு கை யூஸ் பண்ணி அந்த கேட்டை தண்ணி போக முடியாது. சரி ஓகே என்ன பண்ற, ஒரு கம்பி மட்டும் பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. அந்த கம்பியை உடச்சிட்டு வெளியே வரும்போது அவ முதுகெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வரா. அந்த கேட்ல இருந்த கம்பி அவ முதுக வேற லெவல கிழிச்சிட்டு இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வெளியே வந்துட்டு அந்த காரை நிப்பாட்டிட்டு என்ன காப்பாத்துங்க என்ன குழப்பம் வராங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கார்ல இருந்தவன் ஏ பைத்தியமே அப்படி ஓரமா போ வழியில நின்று இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு வருது போற கோவம் அவனை வேற லெவல்ல. தமிழ்ல எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குமோ அவ்வளவு கெட்ட வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அந்த எல்லா வார்த்தையும் பாத்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ணிடுறான். யூஸ் பண்ணிட்டு சரி ஓகே நீ போயிட்டியா, சரி எனக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஹீரோயின் போன இடத்துக்கு கார் எடுத்து வரும்போது அப்ப அவன் கேட்ட பாக்குறான். அந்த கேட்ட பார்த்த உடனே அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, சோ வெளியே தப்பிச்சு போட்டான்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்து உள்ள இன்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் உள்ள இருக்க எல்லாரும் டென்ஷன் வராங்க. அலெக்ஸோட அப்பாவும் பாத்தீங்கன்னா வேற லெவல் டென்ஷன் வராரு. இந்த மாதிரி அவன் வெளியே தப்பிச்சு போயிட்டா நம்மளால என்ன பண்ண முடியும், அவன் உயிரோட இருக்கவே கூடாது, அவன் உயிரோட இருந்துட்டானா நம்ம செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஃபிச்சு நீங்களே எப்படி நம்புறீங்க அவன் உயிரோட இருந்தா நம்ம செத்து போயிருவோம், அவன் செத்து போனா உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அலெக்ஸோட அப்பா சொல்றாரு, உனக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாது, உனக்கு நான் நேரில் பாத்துருக்கேன், சோ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளியே போன ஹீரோயின் அங்க இருந்து எப்படியா தப்பிச்சு போனு சொல்லி ஓடிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் பாத்துட்டான். பாத்துட்டு அவளை காரை திட்டினே வரான். திருத்திட்டு வந்து அவளை புடிச்சு அவளை அடிக்கும் போது ஹீரோயின் என்ன பண்றான், அவன் அவனோட கழுத்துல துணியை வச்சு நறுக்கி அவன் மயங்க வச்சிடறான். மயங்க வச்ச உடனே அவன் காரை எடுத்துட்டு கிளம்பி போயினே இருக்கிறா. அப்புறம் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் கார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா கால் சென்டருக்கு கால் போவோம். அது மூலமா நம்ம என்ன ஹெல்ப் பண்ணா கேட்கலாம். அதனால என்ன பண்றா அவன் அந்த பட்டன் அமைக்கிட்டு அந்த கால் சென்டர் மூலமா என்ன இந்த மாதிரி சாவடிக்க போறாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அந்த கால் சென்டர் அவன் சொல்றான், எங்களுக்கு வந்து அப்டேட் படி நீங்க இந்த காரை திருட்டீங்க, சோ இப்ப நாங்க இந்த காரோட இன்ஜினை இப்ப ஸ்டாப் பண்றோம், போலீஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க, வந்த உடனே அவங்க கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் அவனை அசிசமா திட்டிட்டு சரி ஓகே போலீஸ் வர போறாங்களே வரட்டும் அது நம்ம இங்கே இருப்போம் சொல்லிட்டு கார்லேயே உட்காந்துக்கிறான். இப்படி கார்ல உட்காந்துட்டு இருக்க டைம்ல அந்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் அந்த காரோட கண்ணாடி உடச்சிட்டு அவளை மயக்க மருந்து வச்சு கண் வச்சு சுட்டுறான். சுட்டுட்டு அவளை கார்ல பின்னாடி போட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது அப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்றான், இந்த மாதிரி ஹீரோயின் புடிச்சிட்டேன் இப்ப வீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இது கேட்ட
கேட்டு மொத்தம் எல்லாருக்கும் சம ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு வழியா அவளை நம்ம சாவடிக்கு போறோம், அவளை சாவடிச்சு நம்ம உயிரோட இருக்க போறோம் அப்படி சொல்லி சம ஹாப்பியா இருக்கு. இப்படி இவங்க சம ஹாப்பியா வீடியோ கால்ல செக்யூரிட்டி இன்சார்ஜ் கிட்ட பேசிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்து அவனை அடிக்கலாம்னு வரும்போது அந்த வீடியோ கால இருக்கிறவங்க எல்லாருமே செக்யூரிட்டி இன்சார்ஜ் கிட்ட டே உன் பின்னாடி அவள் எழுந்துட்டா அவளை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன பண்றான், அதுக்கு முன்னாடியே ரேடியோட சவுண்ட் அதிகமாகிட்டு நல்லா செம்மையா பாட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரான். ஹீரோ என்ன பண்றா, ரெண்டு அடி அடிக்கிறான். ரெண்டு அடி அடிச்ச உடனே அந்த கார் அப்படியே ஸ்லிப் ஆகுது. கார் ஸ்லிப் ஆகிட்டு கார் பாத்தீங்கன்னா ஒரு பழத்துல போயிட்டு கரம்பூச்சி மாதிரி கவுந்து கிடக்குது. அந்த கார் வந்து வெளியே வந்த ஹீரோயின் அப்ப ஹீரோயின் டேனியல பாக்குறா. டேனியல் கிட்ட ஹீரோயின், டேனியல் என்னை விட்டுரு, நான் இங்க இருந்து போயிடுறேன், உனக்கு அலெக்ஸ் எவ்வளவு பிடிக்கும் தெரியும், அலெக்ஸ் ஒரு ஒய்ஃப் நான், என்ன உனக்கு பிடிக்கல, சோ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது டக்குனு பண்றான் டேனியல், அவளை அடிச்சுட்டு அவளை மயக்கம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை கூப்பிடுறா. அப்பா நீங்க தான் இருக்க தெரியும், ஒழுங்க வெளியே வந்துரு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல அவனை நான் இருக்குது நீ கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை உள்ள கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் காமிக்கிறாங்க, அலெக்ஸ் என்ன பண்றான், அந்த மரத்தை எப்படியாவது கட் பண்ணி எடுத்து சொல்லி தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அலெக்ஸோட அம்மா உள்ள வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா என்ன பண்ண முடியும், அவளுக்கு அந்த மாதிரி கேம் வந்திருக்கு, சோ இப்ப அவ ஆடிட்டு இருக்கா, அவள் உயிரோட விட்டா நம்ம செத்துருவோம் உனக்கு தெரியாது அப்படின்னு கேட்கும் போது அப்ப அலெக்ஸ் சொல்றான், எனக்கு அவ ரொம்ப முக்கியம், நீங்க முக்கியமா அவன் முக்கியமா பாக்கும்போது எனக்கு அவதான் ரொம்ப முக்கியம், நீங்க எனக்கு தேவையில்ல, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க எல்லாருமே கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்றான். இப்படி பேசி முடிச்ச உடனே அலெக்ஸோட அம்மா அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவளை கொலை பண்றதுக்கான அந்த ப்ராசஸ்ல இறங்குறாங்க. ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவளை அந்த லீமோடஸ் ரூம்ல படுக்க வச்சுட்டு ஹீரோயினோட வாய் கை கால்லாம் கட்டி போட்டுட்டு சுத்தி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி சொல்லி முடிச்ச உடனே அலெக்ஸோட அப்பா அவளை கத்தி எடுத்து கொடுத்தாலும் வரும்போது அவர் வாயில இருந்து ரத்தம் வாங்கி எடுக்கிறாரு. சுத்தி இருந்த மத்தவங்க எல்லாம் ரத்தம் வாங்கி எடுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டேனியல் தான் ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒன்று கலந்து விட்டதுனால இந்த மாதிரி எல்லாம் ரத்தம் வாங்கி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேனியல் ஹீரோயினை கூப்பிட்டு வா இங்க தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டும் போது டேனியல் ஒய்ஃப் என்ன பண்றா, அவளை சுடுறதுக்காக ரெடியா இருக்கும் போது அப்ப டேனியல் வந்து அவளை சுட்டுறத அவர் அவ பாவம் அவளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இதுமே டேனியோட ஒய்ஃப் கேட்காம நான் அவளை சுடதான் போறேன் இல்லைன்னா நம்ம எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப டேனியல் என்ன முதல்ல சுடு அதுக்கப்புறம் அவளை சுடுன்னு சொல்றான். டேனியோட ஒய்ஃப் எதை பத்தியுமே யோசிக்காம அவன் கழுத்திலே சுட்டுறான். அவன் கழுத்தை சுட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றா, கரெக்டா அவளை போயிட்டு அவளோட கண்ணை பிடிங்கி டேனியலோட ஒய்ஃப் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் டேனியல் கிட்ட வர டேனியல் என்ன பண்றான், நீங்க தப்பிச்சு போயிரு, உனக்காக நான் செத்துருக்கேன், நீ அலெக்ஸ் எப்படியா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு. அதுக்கப்புறம் டேனியல் செத்து போயிடுறான். டேனியல் செத்த உடனே ஹீரோயின் அங்க தப்பிச்சு போயிருப்பா. அப்போ அலெக்ஸோட அப்பா அவளை பார்த்து உன்னை நான் சாவடிக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்கலாம்னு வரும்போது அப்ப ஹீரோயின் பக்கத்து அந்த லைட்டை வச்சு அவர் அடிச்சிருவா. அடிச்சு முடிச்சுட்டு அந்த லைட் என்ன பண்றா, தூக்கி போடுவா. அந்த லைட்ல இருந்து நெருப்புலாம் வெளியே வந்து அந்த இடமே இப்ப பத்திக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அலெக்ஸோட அம்மா அவளை பார்த்து அவளை அடிச்சு அவளை கழுத்து நெரிச்சிட்டு இருக்க அதே டைம்ல ஹீரோ என்ன பண்றா, ஒரு பாக்ஸ் எடுத்து அலெக்ஸோட அம்மாவை செம்ம அடி அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கும்போது உங்க ஃபேமிலி இருக்கிற ஒருத்தன கூட நான் சும்மா விட மாட்டேன், எல்லாருமே சாவடிப்பான் சாவடிப்பான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கான். இவன் அடிச்சுட்டு இருக்க டைம்ல அலெக்ஸ் வந்துடுறான். அப்ப அலெக்ஸ் நினைப்பான் டேனியல சாவடிச்சது இவதாம்ல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பான். சோ இப்போ அலெக்ஸ் ஹீரோயின் கிட்ட வந்து அவளோட கண்ணத்தை டைட்டா புடிச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாருக்கிட்டையும் அவன் இங்கதான் இருக்கா வாங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஹீரோயின் டே உன்ன நம்பிதான் நான் வந்தேன், என்னையான இப்படி மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக அலெக்ஸ் என்ன விட்டு விட்டுன்னு கத்துறா. ஆனா அலெக்ஸ் அவளை விடாம டைட்டா புடிச்சுக்கிட்டு எல்லாரும் இங்க வாங்க அவன் இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி புடிச்சு கொடுத்த உடனே அலெக்ஸோட ஆண்டி அப்புறம் அவங்க அப்பா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சம சந்தோஷப்படுறாங்க. நீ இப்பதான் இந்த வீட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் பாராட்டிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை படுக்க வச்சு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக நிறைய மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு பையன் சாத்தானுக்கு இவளை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அலெக்ஸும் கூட சேர்ந்து சாத்தானுக்கு இவளை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்து குத்த வரான். ஹீரோயின் அவளோட உடம்பு அசக்கும் போது அவளோட ஷோல்டர்ல இந்த கத்தி வந்து குத்திருது. கத்தி குத்துன உடனே எல்லாரும் அவளை விட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், அந்த கத்தி எடுத்து நீங்க யார் வந்தாலும் நான் குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இப்படி பண்ண உடனே எல்லாரும் பயந்து போய் பின்னாடி வரும்போது அப்ப அந்த ஆண்டி என்ன பண்றா, ஜன்னல் வழியை வெளிச்சத்தை பாக்குறான். வெளிச்சத்தை பார்த்த உடனே விடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டும் சொல்றா. விடிஞ்சு போச்சா, அவள் தான் எல்லாம் செத்துருவோம் சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, கண்ண முடிக்கிறாங்க. அப்ப அந்த ஆண்டி என்ன பண்றா, ஒரு சேரை பார்த்து நாங்க அவளை மிஸ் பண்ணிட்டோம் கொலை பண்றதுக்கு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த வெளிச்சம் பட்ட உடனே எல்லாரும் செத்து போயிரு நினைச்சிருந்தாங்க. ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா சாவவே இல்ல, எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க. அப்ப எல்லாரும் கொஞ்ச நேரத்தை ஏந்துட்டு அப்ப நம்ம சாவ மாட்டோமா, இதெல்லாம் ஒரு கட்டுக்கதையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆண்டி என்ன பண்றா, இன்னும் நம்ம டைம் இருக்கு, அவளை கொலை பண்ணிட்டு நம்ம வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடர் எடுத்து வெட்டலாம்னு வரும்போது தப்புனி யாரோ சுட்ட மாதிரி அவளோட உடம்பு ஃபுல்லா தெரிச்சு போகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் எப்படி சாவாங்கன்னு சொல்லி தெரிய தெரியாது. ஆனா இப்ப அந்த ஆண்டி செத்த உடனே அப்ப ஃபிச் அலெக்ஸோட அப்பா கிட்ட சொல்றான், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இவனும் பாத்தீங்கன்னா அப்படி வெடிச்சு செத்து போறான். இந்த பட்டாசு வெடிச்ச உடனே துண்டு துண்டா வாங்கலாம், அதே மாதிரி இவங்க எல்லாம் துண்டு துண்டா வராங்க. அதுக்கப்புறம் டேனியலோட ஒய்ஃபும் வெடிஞ்சு போறா, அலெக்ஸோட தங்கச்சியும் அவங்க ரெண்டு பசங்களும் வெடிஞ்சு போறாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸோட அப்பா பாத்தீங்கன்னா வெடிஞ்சிடறாரு. ஆனா அலெக்ஸும் ஹீரோயினும் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப சாவாம இருக்காங்க. அப்ப அலெக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட நம்ம மத்தவங்க எல்லாம் செத்து போயிட்டு நம்ம தான் உயிரோடு இருக்கிறோம், அப்போ இந்த சாத்தான வந்து நம்மள உயிரோடு விட்டுருக்கு, அப்ப நம்ம மட்டும் உயிரோடு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சாவடிக்கு ரெடி ஆயிட்டல, அப்ப எதிர நீ போட்ட மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மோதிரத்தை அப்படியே அவன் மேல தூக்கி போறா. அவன் மேல தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் அவனும் வெடிஞ்சு போறான். ஹீரோயின் இவங்க எல்லாம் வெடியும் போது சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இவங்க எல்லாம் செத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேரை பார்க்கும்போது அந்த சேர்ல இவங்களோட கொள்ளு தாத்தாவோட ஆவி இருக்கும். அப்ப அவர் வந்து நீ ஜெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனையும் திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இப்படியே அவன் வெளியே வரா, வெளியே வந்தோம் அவன ட்ரெஸ் பாக்கணுமே. ஈவினிங் டைம் அவ்வளவு அழகா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தவ இப்போ கருகருன்னு கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா. அந்த ட்ரெஸ் ஃபுல்லா ரத்தம் தான், அவ்வளவு அடிபட்டு அவ்வளவு உதப்பட்டு இப்ப உயிரோடு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாயா உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அந்த பெரிய பேலஸ் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வராங்க. இந்த கார் காணாம போனதுனால போலீஸ் வந்து வரேன்னு சொல்லிருப்பாங்க. சோ இப்ப அந்த போலீஸ் இப்ப வராங்க. வந்த உடனே ஹீரோயினை பார்த்துட்டு இங்க ஒருத்தன் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து மேம் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு ரத்தமா இருக்கு உடம்பு ஃபுல்லா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. திஸ் இஸ்